கொடைக்கானலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் வெள்ளிக்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி கொடைக்கானலில் பலத்த கனமழை பெய்து ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர் மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, பட்டக்கானல், தேவதை அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கரூர் மாநகர பகுதியான வெங்கமேடு, தாந்தோன்றி மலை, காந்தி கிராமம், வையாபுரி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் திப்பம்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் மாலை வேளையில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டது. உதகையில் மிதமான மழையுடன் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தலைக்குந்தா, காந்தல், தொட்டவெட்டா மலை சிகரம், கல்லட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், அரசம்பட்டி, சமத்துவபுரம், கடியாப்பட்டி, ஊனையூர், லேனாவிளக்கு ஆகிய பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையின் காரணமாக சாலையின் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஓட்டிச் சென்றனர். திடீரென பெய்த கோடை மழையின் காரணமாக திருமயம் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் இதமான வானிலை நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் கனமழையால் கொள்ளிடம், சட்டநாதபுரம், வைத்தீஸ்வரன் கோயிலில், திருமுலைவாசல், திருவெண்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் வடக்கு வீதி பிரதான சாலையில் உள்ள வேப்ப மரம் வேருடன் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் மின்கம்பிகள் அறுந்தன. இதனால் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் சூறைக்காற்றால் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த முருங்கை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. விளாத்திக்குளம் அருகேயுள்ள கோட்டைமேடு பகுதியில் சுமார் 200 ஏக்கர் அளவில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. 6 மாதமாக சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் முருங்கைக்காய்கள் விளைச்சல் அதிகரித்தது. கடந்த சில நாட்களாக 1 கிலோ முருங்கைக்காய் 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் கோட்டைமேடு பகுதியில் வீசிய பலத்த சூறை காற்றால் முருங்கை மரங்கள் வேரோடு சாய்ந்தும் அவற்றின் கிளைகள் முறிந்தும் சேதமடைந்துள்ளன. எஞ்சியுள்ள மரங்களில் பூக்களும் உதிர்ந்ததால் விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகள் நஷ்டத்தை எண்ணி வேதனை அடைந்துள்ளனர். மூச்சு முட்டும் நகர நெரிசலில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கையில் சுமார் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து தீவுகளில் வாழ வழிவகை செய்கிறது ஸ்காட்லாந்து அரசு. எதற்காக இந்த திட்டம் பார்க்கலாம். காலையில் தொடங்கி இரவு வரை நிற்காத ஓட்டம், எப்போதும் காதுக்குள் வந்து இடிக்கும் வாகன இறைச்சல், உஷ்ணத்தில் மட்டுமே உமிழ்ந்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்று, 5 நிமிட தூரத்திற்காக அரை மணி நேரம் வரை போட்டி போடும் போக்குவரத்து நெரிசல் என வெறுப்பான நகர வாழ்க்கையில் சிக்கித் தவிப்பவர்களா நீங்கள்?
உங்களுக்காகவே குழு குழு ஆஃபரை அள்ளிக்கொண்டு வந்து அரவணைக்கிறது ஸ்காட்லாந்து அரசு. இனி காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு நகரத்தில் ஓட வேண்டாம். சுத்தமான காற்று இல்லை, சுவையான உணவு இல்லை என வருந்த வேண்டாம். உங்களுக்கு 49 லட்சம் ரூபாயை அள்ளி தருகிறோம், போய் தொலைதூர தீவுகளில் குடும்பமாய் வசித்து குதூகலியுங்கள் எனும் ஸ்காட்லாந்து அரசின் இந்த குளிர்ச்சியான அறிவிப்பால் திக்குமுக்காடித்தான் போயிருக்கிறார்கள் உள்ளூர் மக்கள். வசிப்பதற்கான தீவை தேர்ந்தெடுத்து 49 லட்சம் ரூபாயும் கொடுக்கிறார்கள் என்றால் சும்மாவா, ஏன், எதற்கு என கேள்வி எழத்தானே செய்யும். இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கும் ஸ்காட்லாந்து அரசு, வேலை பற்றாக்குறையால் இளைஞர்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகரத்திற்கு இடம்பெயர்கிறார்கள் அல்லவா, இதனை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என கூலாக கூறுகிறது. சொக்கவைக்கும் அழகுடன் சின்ன சின்ன தீவுகளை தன் வசம் வைத்திருக்கும் ஸ்காட்லாந்து அங்கு மக்கள் தொகை பெருக்கம் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்காக 20,000 பேர் வரை வசிக்கும் தீவுகள் டிக் செய்யப்பட்டுள்ளன. இதில் மேற்கு ஸ்காட்லாண்டின் கிரேட் கோம்ரே தீவிற்கு சென்றால் நீங்கள் பரவசத்தின் உச்சத்திற்கே பயணிக்கலாம். பிரமிக்க வைக்கும் சைக்கிள் பாதைதான் இதன் கூடுதல் சிறப்பு. குழந்தைகளுக்கான தொடக்கப்பள்ளியும் இங்கு உள்ளது. ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மான்கள் வசிக்கும் ஜூரா தீவிலும் புதைந்துள்ள ஆச்சரியங்கள் ஏராளம். தபால் நிலையத்துடன் இயங்கும் இந்த தீவு சுற்றுலாவின் சொர்க்க பூமி. பேர் வசிக்கும் அயோனா தீவு, 22 நபர்கள் மட்டும் வாழும் ரம் தீவு, 632 மக்களை கொண்ட அண்ட் தீவு என இதன் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. ஆண்டு வரை 100 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்க முன்வந்துள்ள ஸ்காட்லாந்து அரசு இதற்காக 5 மில்லியன் யூரோக்களை ஒதுக்கி மக்கள் தொகை குறைவாக உள்ள தீவுகளை தேர்வு செய்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டும் இங்கே தங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தீவுகளில் புதிய வீடுகளை கட்டிக்கொள்வதற்கும் தொழிலை தொடங்குவதற்கும் இந்த பயணம் உதவும் என அந்நாட்டு அமைச்சர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். அதே சமயம் பணத்துக்காகவும் தள்ளுபடிக்காகவும் ஆசைப்படும் மக்கள் தங்களுக்கு வேண்டாம் என கூறியிருக்கும் ஸ்காட்லாந்து மேற்கு தீவுகளின் உள்கட்டமைப்பு குழு தங்களுக்கு தீவுகளுடன் தொடர்புடைய குடும்பத்தினரே தேவை என விருப்பம் தெரிவித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்காட்லாந்தின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பலையும் வீசி வருகிறது. மக்கள் தொகை பெருக்கத்திற்காக தீவுகளில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த திட்டம் நீண்ட காலத்திற்கு உதவாது என பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதுபோக மோசமான போக்குவரத்து இணைப்பு, கட்டுப்படியாகா வீடுகளின் விலைகள், முக்கியமாக இணைய சேவை தொடர்புக்கான சிக்கல்கள் இருப்பதாகவும் இந்த காரணங்கள் தீவுகளிலிருந்து மக்களை விலக்கி வைத்துவிடும் என்றும் போட்டுடைக்கின்றனர். இப்படியான சூழலில் பணத்தை கொடுத்து மக்களை தீவுகளுக்கு அனுப்பும் ஸ்காட்லாந்தின் நகர்வுக்கு பச்சை விளக்கு எரியுமா என்பது போகப்போகத்தான் தெரியும்.